ஹாய், ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் மீன்வளத்துறையிலிருந்து வெளிவந்திருக்க ஒரு தமிழக அரசுக்கான நேரடி வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா மீன்வளத்துறையில் அலுவலக உதவியாளருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான தேதி பார்த்தீங்கன்னா 21 அக்டோபர் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த வேலைவாய்ப்பு தகவலுக்கான அப்ளிகேஷன், அதாவது விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 10th நவம்பருக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். 5:45 அவங்களோட அலுவலகத்துக்கு அது சென்றடைகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றத கிளியராகவே இங்கே சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதவி ஆல்ரெடி சொன்ன மாதிரி அலுவலக உதவியாளர், பணி நிலைமை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் அடிப்படை பணி, டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாயிலேருந்து 58,100 ரூபாய் வரைக்கும் இருக்கும்ன்றத கிளியராகவே இங்கே சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட், வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 18 சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லா கம்யூனிட்டிக்கும் 32 சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க, அதாவது ஒரு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கு இருக்குன்றத கிளியராகவே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பிசிக்கலி சேலஞ்சும் அதன் முன்னுரிமை என்ன கோர்றீங்கன்னா அதுக்கான ரிலவன்ட் டாக்குமெண்ட்டோட சப்மிட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்றதும் கிளியராக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படி பார்த்தா மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ஆணையர் அலுவலகம், ஒருங்கிணைந்த கால்நடை பராமரிப்பு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலுவலக வளாகம், நந்தனம், சென்னை 35 என்ற விலாசத்துக்கு நீங்கள் அப்ளிகேஷனை 10 நவம்பர் 5:45 கிடைக்கிற மாதிரி பார்த்துங்க. இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் க்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் PDF ஜென்ரேட் ஆகும். இதில் உங்களோட நேம், ஏஜ், ஆதார் கார்டு நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், முன்னுரிமை என்ன குறைங்கன்னா அதுக்கான நம்பர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ப்ரீவியஸாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எழுதி, எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கான டீட்டெயில் இது மேண்டேட்டரி இல்லைங்க இருந்தால் எழுதிங்க, உங்களோட மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பரு சிக்னேச்சர் பண்ணி அதுக்கான ரிலவெண்ட் ப்ரூஃப் வச்சு ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயோ நேரடியாகவோ நீங்கள் அவங்களுக்கு 10 நவம்பருக்குள்ளே சப்மிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தமிழக அரசுக்கான வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க, அப்படி இல்லைன்னா வேலை தேடிட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்கு இந்த தகவல் வந்து சென்றடையணும். அதனால் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலையும் என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.